அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்றைய பதிவுல பார்க்க போறது அனுமணியம் பே சுந்தரனார் பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் தான், வரலாறு தான் பார்க்க போறோம். அந்த வகையில முதலாவதா மனோன்மணியம் பே சுந்தரனார் பற்றிய வாழ்க்கை குறிப்பு, இரண்டாவதாக சமயப்பணி, மூன்றாவதாக சுந்தரம் பிள்ளையின் படைப்புகள் அதாவது அவங்க ஆற்றிய தமிழ் பணி, நான்காவதாக மனோன்மணியம் நூல் விளக்கம், ஐந்தாவதாக மனோன்மணியம் நூல் வரலாறு, ஆறாவதாக மனோன்மணிய பே சுந்தரனாரோட இறுதி நாட்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நாம முழுமையா இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். மனோன்மணியம் பே சுந்தரனார் பாத்தீங்கன்னா பிறந்தது ஆலப்புழாவில் 1855 April 4 பிறந்திருக்காங்க. இறப்பு பாத்தீங்கன்னா 1897 April 26, அதாவது அவங்களுக்கு அப்பாகவே 42. தேசியம் பாத்தீங்கன்னா இந்தியர், பணி எழுத்தாளர். பெற்றோர் பாத்தீங்கன்னா பெருமாள் மாடத்தியம்மாள், வாழ்க்கை துணை பாத்தீங்கன்னா சிவகாமி அம்மாள். வாழ்க்கை குறிப்பு, இந்தியாவின் கேரள மாநிலத்தில் ஆலப்புழா என்னும் ஊரில் பெருமாள் என்பவருக்கும் மாடத்தி அம்மாளுக்கும் 1855 சுந்தரனார் பிறக்கிறாங்க. இளமையிலேயே தேவார திருவாசகங்களையும் சமய வழிபாட்டு நூல்களையும் கற்றார். இவரது தமிழ் ஆசிரியராக விளங்கியவர் நாகப்பட்டினம் நாராயணசாமி. இவரிடமே மறைமலை அடிகள் தமிழ் படித்தவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவங்களோட சமய பணி, திருவனந்தபுரத்தில் சைவ பிரகாச சபையினை தோற்றுவித்து சமய தொண்டாற்றி வந்தார். இவருக்கு FMU FRH SMRAS ராவ் பகதூர் போன்ற பல பட்டங்கள் கிடைத்தன. சுந்தரம் பிள்ளையின் படைப்புகள், அவங்க ஆற்றிய தமிழ் பணி என்ன? இவரது முதல் படைப்பு நூற்றொகை விளக்கம், இந்த நூல் 1888 வெளிவந்தது. இரண்டாம் படைப்பு பாத்தீங்கன்னா மனோன்மணியம்ங்கிற ஒரு கவிதை நூல், 1891 வெளிவந்தது. அடுத்ததாக விதான்கூரின் பண்டை மன்னர்கள் என்னும் ஆராய்ச்சி நூலை 1894 வெளியிட்டார். 1895 திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி என்னும் நூலை வெளியிட்டார். நூல்கள் மட்டுமின்றி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். இவற்றுள் குறிப்பிடத்தக்கது 10 பாட்டு திறன் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நூல், இது சென்னை கிறித்துவ கல்லூரி இதழில் வெளிவந்தது. நூற்றொகை விளக்கம், சிவகாமி சரிதம், ஒரு நற்றாயின் புலம்பல், பொதுபள்ளி எழுச்சி, அன்பின் அகநிலை ஆகிய கவிதை நூல்களும், ஜீவராசிகளின் இலக்கணம், புஷ்பங்களும் அவற்றின் தொழில்களும் ஆகிய உரைநடை நூல்களும், உரைநடை மடல், கவிதை மடல் ஆகிய மடல் நூல்களும் பே சுந்தரம் பிள்ளை எழுதிய பிற நூல்கள் அப்படின்னு நாம சொல்லலாம். மனோன்மணியம் நூல் விளக்கம் பார்த்தீங்கன்னா அங்கங்கள் மற்றும் களங்கள். முதல் அங்கம் பாத்தீங்கன்னா 5 களங்களுடையது, இரண்டாம் அங்கம் 3 களங்கள், மூன்றாம் அங்கம் 4 களங்கள், நான்காம் அங்கம் 5 களங்கள், ஐந்தாம் அங்கம் 3 களங்கள். மனோன்மணியம் இந்த நூலானது மொத்தம் 5 அங்கங்களையும் 20 களங்களையும் பெற்ற ஒரு நாடக முழுமை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லலாம். மனோன்மணியத்தில் இடம்பெற்ற தமிழ்தாய் வணக்க பாடலான நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை அப்படிங்கிற அந்த பாடல் தமிழ்நாடு அரசினரால் தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக June 1970 அறிவிக்கப்பட்டது. மனோன்மணியத்தோட நூல் வரலாறு, அது எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் மொழியின் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் தோன்றிய நாடக இலக்கியங்களில் முதன்மையானது இந்த மனோன்மணிய நூல் தான். இந்த நூல் முழுவதும் செய்யுள் நடையிலேயே அமைந்த நூலை 1891 பே சுந்தரனார் அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்காங்க. லிட்டன் பிரபு என்னும் ஆங்கிலேயர் எழுதிய ரகசிய வழி, த சீக்ரெட் வே என்னும் நூலை தழுவி மனோன்மணி நூல் ஓர் இன்பியல் நாடகமாக அமைந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்நூல் ஒரு வரலாற்று தொடர்புடையது போன்றும் தமிழ்நாட்டில் நிகழ்ந்தது போன்றும் எழுதப்பட்ட ஒரு கற்பனை புதினம். இறுதி நாட்கள், மனோன்மணிய சுந்தரனாரோட இறுதி நாட்கள் பாத்தீங்கன்னா தாம் வாழ்ந்த மனை தோட்டத்திற்கு தம் ஆசிரியர் ஹார்வி அவர்கள் பெயரையே இட்டமையும், தம் மனோன்மணிய நூலினை அவருக்கே உரிமையாக்கியதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. பேராசிரியர் சுந்தரனார் தமது 42வது வயதில் 1897 April 26 அன்று மறைந்தார். இப்ப இதுல எப்படி வினாக்கள் கேட்பாங்க பாத்தீங்கன்னா, மனோன்மணியம் பே சுந்தரனார் அவர்கள் எங்கு பிறந்திருக்காங்க, அவங்களோட பிறப்பு ஆண்டு என்ன, இறப்பு ஆண்டு என்ன, அவங்க படைத்த நூல்கள் என்ன, அந்த நூலானது எதை தழுவி எழுதப்பட்டது, இந்த மாதிரியான வினாக்கள்லாம் கேட்பாங்க.